அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்கூல் ஈவென்ட் ரெஜிஸ்டர் மற்றும் டூர் அண்ட் எக்ஸ்போஷர் ரெஜிஸ்டர் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூலோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் செஞ்சு இஎம்ஐஎஸ் வெப்சைட்ல லாகின் செஞ்சுக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் மெனு பார்ல ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே ஈவென்ட்ஸ் அண்ட் டூர்ஸ் அப்படிங்கிற மெனு நீங்க பார்க்கலாம். அதை கிளிக் செஞ்ச பிறகு இப்படி ஒரு ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். இங்க ரெண்டு டேப்ஸ் இருக்கும், ஸ்கூல் ஈவென்ட்ஸ், டூர் அண்ட் எக்ஸ்போஷர். ஸோ உங்க ஸ்கூல்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் பத்தின விவரத்தை ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்ல இந்த ஆட் ஈவெண்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் செஞ்சு நீங்க என்டர் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஈவெண்ட் என்னைக்கு நடந்தது அப்படிங்கறத கேலண்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது எந்த மாதிரியான ஈவெண்ட், ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த டேவா இல்ல ஏதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராமா கல்ச்சுரல் ப்ரோக்ராமா அப்படிங்கறத நீங்க இங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஈவெண்ட் லெவல், இது வந்து உங்க ஸ்கூல்ல மட்டும் நடந்ததா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ்ல சேர்ந்து உங்க ஸ்கூல்ல நடந்ததா, ஒரு நோடல் பாயிண்ட் மாதிரி உங்க ஸ்கூல்ல நடந்ததா அப்படிங்கறத இங்க நீங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் விவரத்தை நீங்க இந்த பாக்ஸ்ல என்டர் செஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒவ்வொரு நேமும் என்டர் செஞ்ச பிறகு என்டர் பட்டன் கிளிக் செய்யுங்க. அப்பதான் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிடும், அப்பதான் நீங்க சேவ் செய்ய முடியும். அப்புறம் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் ஆர் டெசிக்னேஷன் கூட நீங்க என்டர் செஞ்சு என்டர் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஈவெண்ட் யார் மூலமா ஆர்கனைஸ் செய்யப்பட்டது, உங்க ஸ்கூல்லயே நீங்க ஆர்கனைஸ் செஞ்சீங்களா இல்ல யாராவது வாலண்டியர்ஸ் இல்ல என்ஜிஓ இல்ல டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸ் செஞ்சுதான். சோ இப்படி அந்த விவரங்களை நீங்க இங்க என்டர் செஞ்சுக்கலாம். அப்புறம் அது எதை பத்தின ஈவெண்ட்ங்கறத ஈவெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டைப் செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ஈவெண்ட் பத்தின போட்டோஸ் கூட நீங்க இங்க அப்லோட் செஞ்சுக்கலாம். அப்புறம் எத்தனை பசங்க அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை நீங்க என்டர் செஞ்சுக்கலாம். ரிமார்க்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நீங்க சேவ் பட்டன் கிளிக் செஞ்சீங்கன்னா டீடைல் இப்படி சேவ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி தான் டூர் அண்ட் எக்ஸ்போஷர், ஆட் டூர் பட்டன் கிளிக் செஞ்சீங்கன்னா பசங்களை எப்ப டூர் கூட்டு போனீங்க அப்படிங்கிற விவரத்தை நீங்க இங்க செலக்ட் செஞ்சுக்கலாம். இது டூர் மட்டும் இல்ல, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் நீங்க என்டர் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸிபிஷன் ஆர் வெளியில நடக்கிற ஏதாவது ஒரு கல்ச்சுரல் மீட், ஸ்போர்ட்ஸ் மீட், காம்படிஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு டூர் அண்ட் எக்ஸ்போஷர் எதை வேணா நீங்க என்டர் செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பசங்களை ஒரு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க எக்ஸிபிஷன் போட்டுக்கலாம். அப்புறம் பிளேஸ் ஆஃப் விசிட், அது எங்க நடந்தது அப்படிங்கறத நீங்க எங்க என்டர் செஞ்சுக்கலாம். அப்புறம் எந்த கிளாஸ் பசங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க, இதுல மல்டி செலக்ட் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எத்தனை பசங்களை கூட்டு போனீங்க அப்படிங்கிற விவரத்தை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்டர் செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த டூர் யாரால ஆர்கனைஸ் செய்யப்பட்டது அப்படிங்கறத நீங்க இங்க என்டர் செஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் நீங்க சூஸ் செஞ்சுக்கலாம். அப்புறம் டியூரேஷன் இன் ஹவர்ஸ், ஸோ நீங்க பசங்களை கூட்டிட்டு போய் வரதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுங்கிறத நீங்க இங்க என்டர் செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்சார்ஜ் டீச்சர்ஸ் நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம், இங்க மல்டி செலக்ட் கூட நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு போட்டோஸ் கூட நீங்க அப்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க சேவ் கொடுத்த பிறகு டீடைல்ஸ் வந்து இப்படி வந்து இங்க சேவ் ஆயிடும். ஸோ இது வந்து மாடியூல். இதை நீங்க ரெஜிஸ்டர்ஸா பார்க்கணும்னா ஸோ ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மெனு கிளிக் செஞ்ச பிறகு ஸ்கூல் ரெஜிஸ்டர்ஸ்ல, ஸ்கூல் ஆக்டிவிட்டி ரெஜிஸ்டர்ஸ்ல இங்க ஸ்கூல் ஈவெண்ட் அப்புறம் டூர் அண்ட் எக்ஸ்போஷர் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஸ்கூல் ஈவெண்ட் பார்க்கணும்னா நீங்க ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம். இல்ல டூர் அண்ட் எக்ஸ்போஷர்னா ஸ்கூல் ஆக்டிவிட்டி கீழே டூர் அண்ட் எக்ஸ்போஷர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் பத்தி உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் register.tnemis@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரி மூலமா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.